வணக்கம். சட்னி பொடி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கிறேன், அதுல ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன். அதை போட்டுடலாம், அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இந்த பொட்டுக்கடலைய நல்லா வறுக்கலாம். ஒரு நிமிஷம் பொட்டுக்கடலை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை வறுத்த சேம் பேன் தான் நான் எடுத்திருக்கிறேன். அதுல நம்ம எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுத்தோமோ சேம் கப்ல ஒரு கப் நிலக்கடலை எடுத்திருக்கிறேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நிலக்கடலையும் ஒரு நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மேல உள்ள அந்த நிலக்கடலையில உள்ள ஸ்கின் வந்து லைட்டா கருப்பு கலர் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆல்ரெடி வந்து பொட்டுக்கடலை வறுத்து வச்சிருந்தோம்ல, அதே பிளேட்ல இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்திருக்கிறேன். அதை வந்து பேன்ல போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணலாம். வெள்ளை எள் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்ப வந்து எள் வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகணும். இப்ப நல்லா ஃப்ரை ஆயாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையுமே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்ததுக்கு கூட நம்ம போட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா பாக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அப்புறம் வந்து எள் மூணுமே வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுல 2.5 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, அதை போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, அதையும் போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணின வெல்லம், அதையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பவுடரா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இத வந்து நம்ம இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல எனக்கு கிடைச்சிருக்குது. நான் வந்து வெள்ளை எள் வந்து யூஸ் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை எள் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம வீட்டுல இத வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சட்னி பண்ணல இல்ல சாம்பார் பண்ணல அந்த மாதிரி டைம்ல வந்து எந்த டிஃபன் ஐட்டம்ஸா இருந்தாலும் இந்த பொடிய வச்சு நம்ம சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ஊத்தப்பம், எந்த வகையான டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் பொடியை வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். நான் எடுத்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி வந்து கரெக்டா இருந்தது. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சட்னி பொடி வந்து எண்ணெய் எதுவுமே கலக்காம வெறுமனையே அந்த பொடியை டிஃபன் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு அப்படி சாப்பிடுறது பிடிக்கல அப்படின்னா இந்த பொடியில நீங்க எண்ணெய் கலந்து கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.